ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நடு ரோட்டில், அதாவது தெரு ஓரத்தில் வந்து சிவலிங்கம், சதுரவடிவிலான சிவலிங்கம் இருக்கிறத நம்ம போட்டிருப்போம். அரியலூர் மாவட்டம் பெரியமறை, திருமானூர் பெரியமறை ஊருங்கிற ஊரில் ஒரு பல வருடமாக அந்த ரோட்டு ஓரத்தில் ஒரு இருக்கிறத நம்ம போட்டிருப்போம். அதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறதா சொல்லியிருப்போம். அன்னைக்கு நம்ம போனப்போ ஒரு அதிசயம் நடந்தது. அந்த பைரவரன், அந்த நாய் வந்து நம்மளை விடவே இல்லைங்க, ரொம்ப மனசை உருக வச்சிருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் போனப்போ மட்டும்தான் அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ஊருக்காரங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு திரும்ப வரும்போது அந்த நாயை நான் தேடணும் இல்லை, திரும்ப இன்னைக்கு நான் அந்த ஊருக்கு வந்து திரும்ப அன்னைக்கு ஒரு வேலை தொடங்கும் போது தடுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த நாயை எல்லாருமே வந்து சொல்றாங்க, நீங்க வந்தப்ப இருந்ததுதான்ப்பா அந்த நாய், அதுக்கப்புறம் காணும், எங்க போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இவ்வளவு வருடமா இங்கதான்ப்பா இருந்துச்சு, ரிஷின் கூட்டா வந்துடும்பா, இன்னைக்கு நாங்களும் ஊருக்கு உள்ள தேடிட்டோம், அன்னையிலேருந்து அந்த நாயை காணப்பா அப்படின்னாங்க. இதை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அன்னைக்கு ஒத்துக்கிட்டவங்க ஊர் மக்கள் இன்னைக்கு வந்து அதை செய்யறதுக்கு பயப்படுறாங்க. ஏதாவது நடந்துருமோ, அசம்பாவிதம் நடந்துருமோ, அதை எடுத்தாங்கிறது பயப்படுறாங்க. அது ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த நாய் எங்க போயிருக்கோங்கிறது எனக்கு தெரியல. அது ஏதோ எனக்கு ஒரு மனசு டச்சிங்கா இருந்தது அன்னைக்கு அது நடந்துகிட்ட விதம். கண்டிப்பாக பார்ப்போம் இல்லையான்னு தெரியல. என்னடா ஒரு நாய்க்காக அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். அவங்க எல்லாமே ரிஷியை காணப்பா, அந்த நாயை காணான்னு சொன்னோன்னு எனக்கு மனசெல்லாம் இதாகிடுச்சு. ஏன்னா அது அன்னைக்கு நடந்துகிட்ட விதம், இது அதுவே எனக்கு கூப்பிட்டு உத்தரவு கொடுத்த மாதிரி இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் அதோடைய வேலை முடிஞ்சது அது கிளம்புன மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம வந்து அரியலூர் மாவட்டம் பெரியமறை, அதாவது திருமானூர்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியமறையில் வந்து இந்த சதுர வடிவிலான சிவலிங்கத்தை இன்னைக்கு இன்னைய தேதிக்கு எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருப்போம். 17/9/2024 அது சில காரியங்களால தடப்பட்டுருச்சு. ஆனால் என்னமோ தெரியல, எனக்கு ஒரு 11 மணி அளவில் ஒரு ஃபோன் வந்துச்சு, வாங்க தம்பி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரண்பணி அறக்கட்டளை அவங்க சிவனடியார்கள் வந்து பேசினது மூலமா ஒரு வழியா ஒத்துக்கிட்டு எந்த டேட்ல எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோமோ அதே டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூஜைகள் வந்து திருப்பணிகள் நடக்க போகுது. முடிஞ்ச அளவுல ஷேர் பண்ணுங்க, ஏன்னா எவ்வளோ 100,000 மக்கள் இந்த காணொலியை பார்த்தாங்க, அவங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த வீடியோ வந்து, இந்த சாமி வந்து இன்னைக்கு திருப்பணி செய்யப்பட போகிறார் அப்படின்ட்டு நன்றி. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய முழு காணொலி கண்டிப்பா நான் வந்து போடுறேன், அதுக்கான ஷார்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி. நம்ம எதிர்பார்க்காத விட மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் பெரியமறையில இருந்திருக்கு. அரியலூர் மாவட்டம் பெரியமறையில கிட்டத்தட்ட 8.75 அடி அதனுடைய லிங்கத்தடியோட அளவு மட்டும் 5 அடி வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ள இருந்திருக்கு. தோண்ட தோண்ட ஊர் மக்களே மிகப்பெரிய ஆச்சரியத்துல பார்த்தாங்க. அந்த லிங்கம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோவில் வந்து இங்க இருந்திருக்கு. அதோட அடையாளம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலுடைய மிகப்பெரிய ஒரு தற்கொலை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 500 கிலோக்கு மேல இருக்கு. பிரதிஷ்டியானது எந்த நாள்ல நடைபெறாதுன்னு சொன்னாங்களோ அதே நாள்ல இன்னைக்கு நடைபெற்று இருக்கு. 17/9/2024 இன்னைக்கு நடைபெற்றுட்டு இருக்கு. பௌர்ணமி நாள் அதுமா ரொம்ப சிறப்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட வேலையை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. நம்ம ட்ரஸ்ட்டுக்கு, நம்ம ட்ரஸ்ட் மூலயமாவும் அரண்மணி அறக்கட்டளை அவங்களுடைய சிவனடியார்கள் மூலயமாவும் இந்த வேலையானது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2:30 மணிக்கு மேலாவது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஆவுடை விஷ்ணு பாகம், பிரம்ம பாகம், ருத்ரபாகம் எல்லாத்தையும் அமைச்சு அவருக்கு நந்தி வச்சு அவருக்கு பின்னாடி பலிபீடம் வச்சு அனைத்தையும் 2:30 மணிக்குள்ள வச்சாச்சு. இதற்கு அப்புறம் அவருக்கு பூஜைகள் வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். அனைத்து பூஜை சாமான்களும் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. 3 மணி வரைக்கும் இந்த கொத்தனார் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. பாருங்க எத்தகைய ஒரு உயரத்துக்கு போயிட்டார் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி அவரை குனிஞ்சு பாக்குற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம இந்த அளவு ஹைட்டை ஏத்துல அவராவே தானா இன்னைக்கு ஹைட் ஏறி நிற்கிறாரு. இனிமேல் அவர் யாரு வந்து அவரை பார்த்தாலும் அண்ணாந்து பார்க்குற அந்த ஒரு நிலை தான் அவருக்கு வந்து இருக்குங்கிறத இதை சொல்லிக்கிறேன். ஸோ மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துலயே வச்சா கூட மிக சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அமைஞ்சிருக்காரு. ஸோ இன்னும் மேலும் மேலும் அவருக்கு நிறைய பூஜைகள் வந்து நடக்க இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இப்போதான் 2:30 ஆகுது, கிட்டத்தட்ட விடிய விடிய நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தொடர்ந்து பாருங்க.